கவனி, cosecant theta plus cot theta equal to P எனில், cos theta equal to P squared minus 1 divided by P squared plus 1 என்பதை நிரூபிக்கவும். இது வந்து ரெண்டு மெத்தட்ல போடலாம்டாக்கன்னா, முதல் ஒரு மெத்தட் போடுறேன், டைம் இருந்தா இன்னொரு மெத்தட் இதுலயே போடுறேன், இல்லாட்டி அடுத்த வீடியோல போடலாம். cosecant theta cot theta என்னடாக்கனா, cosecant theta அது வந்த உடனே ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கணும். என்னடாக்கனா ஐடென்டிட்டி, 1 plus cot squared theta equal to cosecant squared theta. 1 plus cot squared theta equal to cosecant squared theta. அப்ப 1 equal to cosecant squared theta இந்த plus cot squared இந்த பக்கம் வரும்போது minus cot squared theta. ரைட்டா? இப்ப நல்லா கவனி, இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு, a squared minus b squared ஃபார்ம்ல இருக்கு. அப்ப a plus b into a minus b னு பிரிச்சுக்கலாம். முதல்ல நாம அப்படியே இங்க எழுதிக்கலாம். cosecant squared theta minus cot squared theta equal to 1. இப்ப இது a squared minus b squared ஃபார்ம்ல இருக்கு. அப்ப a plus b cosecant theta plus cot theta into cosecant theta minus cot theta equal to 1. cosecant theta plus cot theta is nothing but P. அவங்க குடுத்திருக்காங்க, கணக்கிலேயே குடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நீ என்னன்னு போட்டுக்கணும், P into cosecant theta minus cot theta equal to 1. அப்ப cosecant theta minus cot theta equal to 1 by P. இப்ப நமக்கு P அப்படின்னு தெரிஞ்சிருக்குது இங்க, ரைட் அடிக்கண்ணு, இது இருக்கு P. இங்க என்ன இருக்குது, 1 minus P. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம், P plus 1 by P. P plus 1 by P. ரைட் அடிக்கண்ணு, P இருக்க இடத்துல என்னடாக்க நான் எழுதணும், cosecant theta, அதுக்குதான் பாக்ஸ் போட்டு காட்டினேன், plus cot theta plus 1 by P இருக்க இடத்துல என்னடாக்க நான் எழுதணும், cosecant theta minus cot theta. இப்ப இங்க வந்து என்ன வருது, P squared வருது. அப்ப இங்க பாருங்க, இங்க LCM அதான் LCM, குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம், பெருக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, P, நல்லா கவனி, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் P ஆல பெருக்கிறோம் அர்த்தம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப P squared இல்லாட்டி P into P, ரைட்? அப்ப P squared divided by என்ன, P plus 1 by P equal to, எதுவும் எதுவும் கேன்சல் ஆயிடுங்க, இந்த plus cot தீட்டாவும் minus cot தீட்டாவும் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன மீதி இருக்கு, ரிமைனிங் cosecant theta plus cosecant theta. இப்ப இது எப்படி எழுதலாம், ஒரே மாதிரி இருக்குதா, ரைட்டா? சேம் டினாமினேட்டரா, ஒரே மாதிரி இருக்குதா, பகுதிகள் ரெண்டும். அப்ப P, அப்ப மேல என்ன வரும், P squared plus 1 equal to எத்தனை cosecant theta, 2 cosecant theta. இப்ப இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி அடுத்தது P minus 1 by P. இப்ப P என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, cosecant theta plus cot theta. பொறுமையா கண்ணு, என் கூடவே செய். அடுத்தது மைனஸ், பிராக்கெட் போட்டுக்கோங்க, மைனஸ் வந்துட்டா. அடுத்தது 1 by P என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, cosecant theta minus cot theta. இப்ப அதே மாதிரி மீசியம் எடுக்கலாமா, எல்சியம் எடுக்கலாமா? அப்ப என்ன வரும் இங்க, P squared by P minus 1 by P. ஆக்சுவலா டைரக்டா இது செஞ்சிடலாண்டி கண்ணு, கொஞ்சம் முடியாத குழந்தைக்காக நான் ஸ்டெப் அப்படி செய்யணும். இப்ப இங்க என்ன பண்ணணும், cosecant theta plus cot theta minus into plus minus minus cosecant theta minus into minus plus பிளஸ் காட் தீட்டா. அப்படி தெரியலன்னா மிஸ் சொல்லியிருக்கேன், என்ன அப்பம்மா பொண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்காடிக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அது மாதிரி. இப்ப இதுல எது ரெண்டு கேன்சல் ஆகும், கொசிக்கன் தீட்டாவும் மைனஸ் கொசிக்கன் தீட்டாவும் கேன்சல் ஆகும்.
இங்க என்ன வரப்ப p ஸ்கொயர் minus 1 divided by p. இப்ப இங்க என்ன இருக்குது plus cot theta. சும்மா இது புரிதலுக்காக போறேன். இங்க plus cot theta. அப்ப எத்தனை cot theta? 2 cot theta. புரியுதா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா புரியலையா? இப்ப என்ன போறானா 2 by 1. 2 என்ன 2 cot theta. 2 cot theta divided by 2 cosecant theta. இதா இங்க. புரிஞ்சுகிட்டீங்களா அடிக்கணும் வேணா பாக்ஸ் போட்டுக்கலாமா? இந்த வர கலர் எடுத்துக்கறேன். ரைட்டாடாகண்ணா இப்ப ஈக்குவல் டு இது என்ன அது p ஸ்கொயர் பிளஸ் 1 இப்படி கொஞ்சம் கிராஸா போட்டுக்கோ இத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்தது டிவைடட் பை சாரி 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 இது மைனஸ் சாரிடாகண்ணா வெரி சாரி p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை p மறுபடி டிவைடட் பை p squared plus 1 by p. இப்ப இந்த by p cancel ஆயிடும். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல எது cancel ஆகும்? இந்த 2-உம் 2-உம் cancel ஆகும். எது எதுவும் cancel ஆகும்? 2-உம் 2-உம் cancel ஆகும். cot theta-வை நம்ம எப்படி எழுதலாம் டிக்கனு? cos theta by sin theta divided by 1 by sin theta. ரைட்டா? equal to இத எப்படி எழுதிக்கலாம்? p squared minus 1 by p into இந்த division இருக்குதுல்ல இந்த வகுத்தல் பெருக்கலா மாறுது அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பின்ன என்னவா மாறும் தலைகீழா மாறும் அப்ப p by p squared plus 1 அப்ப p யும் p யும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க என்ன வரும் p squared minus 1 divided by p squared plus 1 புரிஞ்சுதா அடிக்கணும் இப்ப இங்க என்ன வரும்னா பை சைன் தீட்டா கேன்சல் ஆகும் அது புரியறதுக்கு அப்படி எழுதிக்கோங்க cos தீட்டா பை sin தீட்டா இந்த டிவிஷன் இந்த வகுத்தல் என்னவா மாறும் மல்டிப்ளிகேஷனா மாறும் பெருக்கலா மாறும் 1 by sin தீட்டா என்னவா மாறும் sin தீட்டா பை 1 னு மாறும் அப்ப sin தீட்டா கெட் கேன்சல்ட் அப்ப என்ன வருது cos தீட்டா equal to p squared minus 1 divided by p squared plus 1 வந்துருச்சு அடிக்கணும் புரியுதா புரியலையா ஈஸியா இருக்கா ரைட்டா இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்கலாமா அதாவது இந்த இடத்துல இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறது p இருக்க இடத்துல என்ன பண்ணி பார்க்க போறோம் cosecant theta plus cot theta அப்படினு சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து செய்யணும் சரியாடா கண்ணா புரியுதா அதனால இப்ப இந்த மெத்தட் வந்து உங்க புக்ல கொடுத்திருந்திருக்காங்க அதனால இதை இப்படி செஞ்சிருந்திருக்கும் சரி கவனிடா கண்ணா அடுத்த மெத்தட பார்க்கலாம் இப்ப என்ன கொடுத்திருக்காங்க cosecant theta plus cot theta equal to p ஆ அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா என்ன பண்ணணும் அப்ப cosecant theta plus cot theta the whole squared minus 1 divided by cosecant theta plus cot theta the whole squared plus 1 இப்ப இது என்னது a plus b the whole squared form so a squared அப்ப என்னது cosecant squared theta அடுத்து என்னது plus b squared cot squared theta plus 2ab அப்ப 2 cosecant theta cot theta அதுக்கு அப்புறம் என்ன வரணும் நமக்கு minus 1 அடுத்தது அதே மாதிரிதான் இதேதான் a plus b the whole squared form so cosecant squared theta plus cot squared theta plus 2 cosecant theta into cot theta என்ன 1 plus 1 சரியா அடிக்கண்ண இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நல்லா கவனிங்க இப்ப இது செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க அடிக்கண்ண 1 plus cot squared theta equal to cosecant squared theta ரைட்டா 1 plus cot squared theta equal to cosecant squared theta அடுத்தது இதுல இருந்து இன்னொன்னு டெரைவ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம் cosecant cot squared theta equal to cosecant squared theta minus 1
ஏன் அப்படி எழுதுறேன்றது இப்ப புரியும் உனக்கு. இங்க பாருங்களேன், கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குதா இங்க? அப்ப அதை என்னவா மாத்திக்கலாம்? காட் ஸ்கொயர்டா மாத்திக்கலாம். ஏன் மாத்திரம்ன்றதும் தெரியணும். இங்க இங்க என்ன இருக்குது? காட் ஸ்கொயர் இருக்குது. அப்ப இந்த கொசிகன் ஸ்கொயரையும் இதையும் சேர்த்து நம்ம என்னன்னு மாத்திக்கலாம். காட் ஸ்கொயர் தீட்டா, காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ கொசிகன் தீட்டா இன்டூ காட் தீட்டா டிவைடட் பை. அடுத்து இங்க என்ன இருக்குது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குதா? அப்ப இந்த ஒன் பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இது என்னது? காட் ஸ்கொயர் தீட்டா. ஒன் பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா என்னது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இங்க ஏற்கனவே ஒரு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்ப கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த காட் ஸ்கொயர்டு இந்த ஒன்னும் சேர்ந்து மறுபடி என்னவா மாறுது? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ கொசிகன் தீட்டா காட் தீட்டா. இங்க எது ரெண்டும் சேர்ந்துச்சு? காட் ஸ்கொயர் தீட்டான்னு வரணும். அப்ப கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவும் மைனஸ் ஒன்னும். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன வந்துச்சு? காட் ஸ்கொயர்டா வந்துச்சு. சரியா டிகண்ண? அப்ப இங்க என்ன வருது? டூ காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ கொசிகன் தீட்டா காட் தீட்டா டிவைடட் பை. இது எத்தனை கொசிகன் ஸ்கொயர்? டூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டூ கொசிகன் தீட்டா காட் தீட்டா. இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டூ காட் தீட்டா பொதுவா இருக்கு. என்னடி கண்ணு பொதுவா இருக்குது? டூ காட் தீட்டா. ஏன்னா காட் ஸ்கொயர் தீட்டா என்ன அர்த்தம்? காட் தீட்டா இன்டூ காட் தீட்டான்னு அர்த்தம். அப்ப ஒரு காட்டீட்டா வெளியில வந்துட்டா இங்க என்ன மீதி இருக்கும்? காட்டீட்டா மீதி இருக்கும். இங்க இந்த டூவும் காட்டீட்டா வெளியில வந்துருச்சு. அப்ப என்ன மீதி இருக்கும்? கொசிகன் தீட்டா மீதி இருக்கும். அதே மாதிரி டிவைடட் பை இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குது? டூ கொசிகன் தீட்டா. அப்ப இங்க கொசிகன் ஸ்கொயர்டா ஒரு கொசிகன் தீட்டா வெளியில வந்துருச்சா? அப்ப இங்க என்ன இருக்கும்? கொசிகன் தீட்டா பிளஸ் இங்க டூ கொசிகன் வெளியில வந்துருச்சு. அப்ப இங்க என்ன இருக்குது? காட்டீட்டா ஈக்குவல் டு. இப்ப இதுல எது கேன்சல் ஆகும் நமக்கு? எது ரெண்டு கேன்சல் ஆகுதா பாருங்க, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன மீதி இருக்குது? டூ காட் தீட்டா டிவைடட் பை டூ கொசிகன் தீட்டா மீதி இருக்கு. இங்கேயே கூட டூவையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப டூவும் டூவும் கேன்சல் ஆயிடுது. இது ஆக்சுவலா என்னது? p ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை p ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஆக்சுவலா இங்க எழுதி இருக்கணும் p ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை p ஸ்கொயர் பிளஸ் ஒன். இதான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரோம் நம்ம. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணும்? காட் தீட்டா, காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா டிவைடட் பை கொசிகன் தீட்டா என்ன எழுதலாம்? ஒன் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இந்த டிவைடட் பை இந்த வகுத்தல் என்னவா மாறணும்? பெருக்கல். அப்ப இதுக்கு என்ன வரணும்? தலைகீழி ரெசிப்ரோக்கல் வரணும். அப்ப சைன் தீட்டா பை ஒன். சைன் தீட்டா சைன் தீட்டா என்ன ஆயிடும்? காஸ் தீட்டா என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு காஸ் தீட்டா என நிரூபிக்கப்பட்டது. புரியுது அடிக்கணும். அதனால அந்த மெத்தட்ல வேணாலும் போடுங்க. இல்ல மிஸ் இது இப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது, டைம் சேவிங்கா இருக்குது. அப்படின்னாலும் இதுல ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணுவோம்னா இதுல டூ காட் தீட்டான்னு வெளியில எடுக்கணும். எடுக்கும் போது எல்லாரும் டக்குன்னு என்ன பண்ணிருவாங்க? டூவை மட்டும் வெளியில எடுத்துருவாங்க. அந்த தப்பா பண்ணிடாதீங்க. இதுல காட் தீட்டா காட் தீட்டாவும் காமனா இருக்கு. இதுல இங்க பாருங்க, இந்த காட்டீட்டா காட்டீட்டா இங்க காமனா இருக்கு. இங்க கொசிக்கணும் கொசிக்கணும் காமனா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது? அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ்கியூஸ் மீ இந்த மைனஸ் ஒன். புரியுதா? இது ரெண்டும் சேர்ந்துதான் இங்க பாருங்க கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் சேர்ந்துதான் என்னவா வந்துச்சு? காட் ஸ்கொயர்டா வந்துச்சு. அதே மாதிரி இங்க காட் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த ஒன்னும் சேர்ந்துதான் இங்க என்னவா வந்துச்சு? கோசிகன் ஸ்கொயர்டா வந்துச்சு. அதை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும். ஏன் மாத்திரம் அப்படின்றது? இங்க காட் ஸ்கொயர்டுன்னு இருக்கனால காட் ஸ்கொயர் எடுத்தா டூ காட் ஸ்கொயர்னு ஆகும். இங்க கொசிகன் ஸ்கொயர்டுன்னு இருக்கும்போது இன்னொரு கொசிகன் ஸ்கொயர்டா கொண்டு வந்தா மாறும் அப்படின்ற ஐடியா இருந்தாதான் நம்மளால கணக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். சரியாடா கண்ணா? தேங்க்யூ.